கொண்டு போய் சேர்த்துக்கிட்டதுனால் நாம் அது தலைப்பு வச்சு நாம் அதை படமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இயக்குனர். அதனால் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருந்தது, உணர்ச்சி வசப்படாமலும் இருக்க முடியாது. ஏன்னா அப்படின்னு கேட்ட இயக்குநர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் இனி சந்திக்கும் போது கைக்குலுக்கி முத்தமிட்டு என்ன சொல்றனே தெரியலப்பான்னு பேசியிருக்காங்க. அவங்க எப்போது வெளிப்படுவார்கள், எப்போது வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் நம்ம ஏன்னா இங்கே கேட்குற குரல்கள் வந்து நியாயமான குரலாக இருந்துச்சுன்னா எப்போ வேணும்னாலும் அதை யாருக்கு தைக்குதோ யாருக்கு குத்துதோ அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வெளிவருவார்கள், எப்போது வேணுமானாலும் அவங்க கரங்களை கைப்பற்றிக் கொள்வார்கள். அவர்கள் கரங்களை பற்றிக் கொள்வதுதான் நம்ம காத்திருக்கணும், அது வேற விஷயம். அது வந்து ஏன்னா 35 வருஷமாக காத்திருக்கணும், எனக்கு வந்து இன்னும் 30 நாள் காத்திருக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும், இருக்கிற எல்லா இயக்குனரையும் நான் சந்திச்சிருக்கேன், எல்லா கலைஞர்களையும் சந்திச்சிருக்கேன், எல்லாருமே பார்க்கும் அந்த நொடி அத்தனை பேருமே என்னை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு தான் முடிச்சு. இனி புறக்கணித்து போன எந்த இயக்குனரையும் நான் பார்த்ததே இல்லை, என்னை புறக்கணித்த எந்த கலைஞரையும் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு தெரியும், இது பொது வெளியில் அவள் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே நேரில் என்னை முத்தமிட்டவர்கள் தான், அது நிச்சயமாக வந்து எல்லா கலைஞர்களுக்கும் புரியல, எனக்கு மட்டும் கிடையாது, பின்னாடி வரப்போகிற எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா திரைப்பட நடிகர்களுக்கும் எல்லா எழுத்தாளர்களுக்குமே இது போகும். நீங்கள் உங்களோட பாடுபொருளை தீர்மானிப்பதாக இன்னொருத்தர் இருக்க முடியாது அப்படிங்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியும் ஓகேங்களா. அதனால் வந்து நிச்சயமாக வெறும் வலிமையோடு எல்லா படைப்பாளிகளும் இயங்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் வந்திருக்கோம். நிச்சயமாக அந்த வலிமையை இந்த சமூகம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு படைப்பாளியாக ரொம்ப அமைதியாக நம்ம நினைக்கிற மனசில் தோன்றத மனசில் படிகிறத மனசுக்குள்ள அலையடிச்சுக்கிட்டு இருக்கதை அதெல்லாம் ரொம்ப அமைதியாக நம்ம என்னவா நினைக்கிறோமோ நம்மளோட மொழி என்னவா கற்றுருக்கோமோ நம்மளோட மொழி எப்படி புரிக்கி எடுத்துருக்கோமோ அப்படிலாம் பேசணும்னு தான் எல்லா மேடைக்கும் போகும், எல்லா மேடைக்கும் தயாராகும். மேடை மட்டும் இல்லை, பேப்பரில் கவிதைகளில் கதைகளில் சிறுகதைகளில் படங்களில் எல்லாத்துலேயுமே நாம் ஆசைப்படுற விஷயம் என்னென்னா நமக்குள்ள இருக்கிற நாம் புரிக்கி எடுத்த விஷயங்களை நாம் கற்றுக்கிட்ட மொழியின் வழியாக நாம் கற்றுக்கிட்ட கலையின் வழியாக அதை எப்படி பொதுமக்களுக்கு அதை எப்படி அரசியர்களுக்கு அதை எப்படி இந்த சமூகத்துக்கு கடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு கலைஞரோட அதிகபட்ச நோக்கம். நான் உண்மையாகவே யோசிப்பேன், சில மேடைகளுக்கெல்லாம் போகும்போது நான் எனக்கு எங்கள் டைரக்டர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், டே நிறைய பெயின் இருக்கவன் நிறைய வழிகள் இருக்கவன் எத்தனை உன்னோட வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் உன் பாடுபவர்கள் வழிகளாகவே இருக்க பட்சத்தில் உன்னோட வார்த்தைகளை உன்னோட நீ பிரயோகப்படுத்துகிற வார்த்தைகளை பேச்சுக்களை ரொம்பவே பத்திரப்படுத்து அதை வந்து நிதானமாகவும் அதை வந்து எங்கே எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி கரெக்டாக பேசு. ஏன்னா உன்னோட பதட்டம் அப்படிங்கிறது உன் படைப்பின் பதட்டமாக ஆகிடக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நான் டயட் பண்ண 4 படம் பண்ணதுக்கப்புறம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணி வச்சதுன்னு கேட்பேன். நான் அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன், எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு படம் எனக்கு நல்லாவே தெரியும். அது அதை நம்ம ஏன் பொதுவெளியில் சிந்தி அது வந்து என்ன சொல்கிறது அது அதுக்கு தலைப்பு இல்லாமல் அதுக்கு நாம் ஒரு தலைப்பு வைக்க முடியாமல் வேறு யாரையாவது தலைப்பு வச்சு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலாக நாம் அதுக்கு ஒரு தலைப்பு வச்சு நாம் அதை படமாக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன் இயக்குனர். அதனால் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருந்தது, உணர்ச்சி வசப்படாமலும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு வாழ்வு நம்மக்கிட்ட ஒரு வாழ்வு இருக்குது, தீராத ஒரு வாழ்வு இருக்குது. அந்த வாழ்வு வெக்கை இருக்கிறது, அந்த வெக்கை அனல் வீசுகிறது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து சில இடங்களில் நாம் கைகளை கால்களை அல்லது கண்களை அல்லது இதயத்தை கூட சிலுப்புவதற்கு அது சில என்ன சொல்கிறது நடந்து விடுகிறது, அதை நம்மளை அறியாமல் நடந்து விடுகிறது. அது நம்மளை கொண்டு போய் நிற்பாட்டும் இடம் கேட்கும் கேள்விகள் இடம்புகள் மாறி எல்லாமே முகங்கள் மாறி திசைகள் மாறி கேள்விகளை வந்து பயங்கரமாக்கிடும். அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு படைப்பாளியாக நம்ம என்ன நினைப்போம்னா நாம் நம் படைப்பின் மீது நம் அரசியலின் மீது நம் நோக்கத்தின் மீது நம் கலையின் மீது நம் கவனத்தை கவனத்தை தக்க வைப்பதும் நம் கவனத்தை பத்திரப்படுத்துவதும் ரொம்ப முக்கியமானது. நான் தமிழ் குடிமகன் ஆடியோ லான்ச்சுக்கு சேரன் சார் கூப்பிட்டுன்னு தம்பி வந்துருங்கப்பா அப்படி சொல்லும்போது நான் நினச்சேன், அதுக்கப்புறம் அவங்க சொன்னார் இந்த படத்தில் கதை இதுதான் அப்படின்னு. சார் சும்மா வந்தாலே அது கண்டிப்பாக தெரியும் எனக்கு, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றீங்கன்னா நீ வந்தது அப்படி உன் கடமைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா தெரியும் ஓகே அது ஏதோ ஒன்று இருக்குன்னா
விரும்பக்கூடிய ஆட்கள் நம்மளை அழைப்பதற்கு காரணம் கண்டிப்பா இல்லாமல் இருக்காது. எல்லா மேடைகளும் நம்ம அழைக்கப்பட்ட மாட்டோம், எல்லா இடங்களுக்கும் நம்ம அழைக்கப்பட்ட மாட்டோம். நம்மளை அழைப்பவர்கள் நம்மிடம் ஏதோ விரும்புவார்கள் தெரியும் நமக்கு. நான் சேரன் சார் ரொம்ப மதியக்கூடிய ஒரு இயக்குனர். ஏன்னா நான் உதவி இயக்குனராக சேரணும்னு ஆசைப்பட்ட இயக்குனர்ல அவர் ஒருத்தர். அன்றைக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ள எந்த போக முடியல. பொக்கிஷம் படத்தோட ஸ்டாம்ப் ஒட்டிக்கிட்டு நிறைய அஸ்டிமேட்டர் உள்ள இருந்தாங்க, அவங்க கட்டி விட்டாங்க, பெரிய வாசலில் உட்காந்து ஒட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா சேரன் சார் படங்கள் பார்க்கும்போது நம் வாழ்வு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, ஏதோ வகையில் நம்ம அம்மாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம வீடுகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால சேரன் சார் மேலே ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்கு. இப்போ சொன்னார், அவர் பேசின எல்லாருமே சொன்னாங்க அவர்கிட்ட அவ்வளோ கோபங்கள் இருக்கு. அவர் நிச்சயமாகவே நான் அவர்கிட்ட பேசி பழகியிருக்கேன், அவருக்கு ஞாபகம்னு தெரியாது. ஈழப் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் ராம்சன் அதிகமாக அவர் கூட இருந்திருக்கேன், அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அது நாளை காலையில் ஏதாவது நடந்துடாதான் அவர் ஆவேசமாக பேசுவேன். நாளைக்கு விடிஞ்சால் இங்கே என்னென்ன பிளான் பண்ணலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், அங்கே சைக்கிள் திட்டு போகலாம், இங்கே போகலாம், எல்லா மக்களையும் திரட்டலாம், எல்லாம் அப்படி பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பேன். ஏன்னா எனக்கு அப்போலாம் அந்த காலகட்டத்தில் தான் நான் பயங்கரமாக என்னோட என்னை நிதானப்படுத்தி கொண்டது, என்னோடய அரசியல்படுத்தி கொண்டது. என்னன்னா நான் ஒரு வாழ்விலிருந்து, ஒரு ஆவேசமான வாழ்விலிருந்து ஒரு நிறைய கேள்விகளோடு நான் சென்னைக்கு வந்தேன். இங்கே வந்தால் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை, இங்கே ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது, பயங்கரமான பிரச்சனைகள் இருக்குது, எல்லோரும் ஏதோ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. கிட்ட நான் வந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான், கிட்டத்தட்ட ஒரு அப்படி கொந்தளிப்பான காலகட்டம். நான் உதவியக்குனராக சேர்ந்த காலகட்டம் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து கொந்தளிப்பான காலகட்டம். எல்லாரும் அரசியல் மயப்படுத்தப்பட்டுக்கிட்டு எல்லா இயக்குநர்களுக்கிட்டையும் அவங்களுக்குள்ளே இருந்த அரசியல் ஆவேசம் ஆசை எல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து சென்னை அஸ்திரேட்டராக வந்தேன். அப்போ எனக்கு வந்து எல்லா இயக்குநர்களோடும் பெரிய இயக்குநர்களோடும் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னா கூட அவர்கள் பேசி கொண்டிருப்பதை, அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள், மக்களை என்னவாக உணர்கிறார்கள், அவர்களுக்குள்ள எது ரொம்ப ஆவேசப்படுத்துது, எந்த மாதிரியான அமைதி அவர்களை ரொம்ப ஆவேசப்படுத்துது, எந்த மாதிரியான மனநிலை அவர்களை வந்து திக்கற்று அலைய வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிட்ட ஒரு நாட்கள் தான் அந்த நாட்கள் தான். நான் அபிஷ் சார்லாம் வந்து அபிஷ் சார் அகஸ்டாவுக்கு முன்னாடி அபிஷ் சார் பார்க்கறது எங்கள் டைரக்டர் கூட்டிட்டு போக உள்ள அபிஷ் சார் வந்து அகஸ்டாவை போகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டைரக்டர் சொன்னார், டேய் கேமரா வீட்டில் ஹேண்டிகேம் இருக்கு, இப்போ எடுத்துகிட்டு வாங்க, ஏதாவது நடக்கணும் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துகிட்டு போனேன். அப்போ ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு ஞாபகம் தெரியல சார், நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஜெயிலுக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறேன், இனி அவர் யாருன்னு தெரில, அவர் வந்து நான் கேமரா தோளில் போட்டு நின்றுட்டு இருந்தேன், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார், பஸ்ஸா அப்படின்னு கேட்டார். இல்லை சார். அப்போ எதுக்கு கேமரா வச்சுட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு என்ன கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், இங்கே ஏதாவது நடக்கும், ஃபோட்டோ எடுத்து வச்சு வீடியோ எடுத்து வச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன், நீ திருப்பி பார்த்தேன், எல்லாரும் அந்த ஆசையில் தான் வந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்போ எனக்கு வந்து அது ரொம்ப புதுசு, என்னோட அரசியலுக்கு, என்னோட வாழ்வுக்கு இங்கே வந்து பார்த்தா எல்லாருக்கிட்டையுமே ஒரு மாற்றம் வேணும், ஒரு விஷயம் வேணும், நடக்கணும், இங்கே யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எல்லா இங்கே இருக்கிற எல்லா இயக்குநர்களோடையும், எல்லா பெரிய இயக்குநர்களோடும் நான் வந்து அதை அன்னைக்கு நாள் அன்று ஒரு ரெண்டு மாதம் நினைக்கிறேன், ரெண்டு மாதம் வந்து மழை வெயில்னு பார்க்காம எல்லாரும் கத்தி கூப்பாடு போட்டு கொண்டிருந்த காலம் அன்னைக்கு. அதை எனக்கு தெரிஞ்சு சினிமா உலகம் தான் அதை வந்து அதை பயங்கர ஆக்ரோஷமாக மாற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ சினிமா உலகம் வந்து சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, சினிமா கலைஞர்கள் சாதாரணமானவங்க கிடையாது, அவர்களால் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அப்பப்போ எப்போ அவங்களுக்கு உணர முடியுது, எப்போ அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி உள்ளாகுதோ, எப்போ நாம் செயலற்று நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு தந்த சினிமாவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த கலையின் வழி மக்களை நம்ம என்னவா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதோ ஒரு நாள் தோணும் போது அவங்க வந்துடுறாங்க வெளியே வந்து அவங்களை அறியாமல் இன்னைக்கு என்கிட்ட என்ன சொல்கிறது, என்னை திட்டி என்னை வந்து இது வேணுமான்னு கேட்ட எத்தனையோ இயக்குநர்கள், இந்த மாதிரி படங்கள் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்ட இயக்குநர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் என்னை சந்திக்கும் போது கை குலுக்கி முத்தமிட்டு என்ன சொல்றனே தெரியலப்பான்னு பேசியிருக்காங்க. அவங்க எப்போது வெளிப்படுவார்கள், எப்போது வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் நம்ம ஏன்னா அங்கே கேட்குற குரல்கள் வந்து நியாயமான குரலாக இருந்துச்சுன்னா எப்போ வேணும்னாலும் அதை யாருக்கு தைக்குதோ யாருக்கு குத்துதோ அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வெளிவருவார்கள், எப்போது வேணுமோ அவங்க கரங்களை கை பற்றிக்கொள்வார்கள். அவர்கள் கரங்களை பற்றிக்கொள்வதுதான் நம்ம காத்திருக்கணும், அது வேறு விஷயம். அது வந்து ஏன்னா 35 வருஷமாக காத்திருந்த எனக்கு வந்து ஒரு இன்னும் 30 நாள் காத்திருக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால்
எனக்கு தெரியும், இங்க இருக்க எல்லா இயக்குனரையும் நான் சந்திச்சிருக்கேன், எல்லா கலைஞர்களையும் சந்திச்சிருக்கேன், எல்லாருமே பார்க்கும் அந்த நொடி அத்தனை பேருமே என்னை எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறதான் முடிச்சு. என்னை புறக்கணித்து போன எந்த இயக்குனரும் நான் பார்த்ததே இல்லை, என்னை புறக்கணித்த எந்த கலைஞரையும் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு தெரியும், இது பொது வழியில் அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாருமே நேரில் என்னை முத்தமிட்டவர்கள் தான். என்னோட வழியை, என்னோட எமோஷ்னலை, என்னோட அரசியலை, அதற்கு நியாயத்தை, உள்நோக்கத்தை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவர்கள் தான் வந்து கலையில் இருக்க முடியும். வெளியே என்னவா வெளிப்படுகிறார்கள் எனக்கு தெரியாது, ஆனால் அத்தனை பேருமே என் நிறுவனை பற்றி கொண்டவர்கள் தான். அந்த வகையில் சினிமாவில் இருப்பதை நான் ரொம்ப பெருமையாகவே நினைக்கிறேன். சினிமா எனக்கு அந்த ஒரு பெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், என் மூன்று படங்களையுமே முதலில் கொண்டாடியது சினிமா உலகம் தான், சினிமா உலக ஜாம்பவான்கள் தான். அந்த மூன்று உலகத்துக்கு மூன்று படங்களையுமே அவர்கள் நேர்மையானதாக அணுகினார்கள். இந்த மூன்று படத்தையும் ஒரு சின்ன பையன் வந்து படம் எடுத்தான் அப்படிங்கிற பெரிய பெருமாளை கொண்டு போய் சேர்த்ததில் சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அத்தனை இயக்குனர்கள் வெளியே வந்து பேசினார்கள், அத்தனை திரைக்கலைஞர்களும் வெளியே வந்து பேசினார்கள். அதன் பிறகு கர்ணன் ஆகட்டும், அதுக்கப்புறம் மாமன்னன் ஆகட்டும், இது எல்லாமே ஏன்னா சினிமா அப்படிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தான். இவ்வளோ பேர் சேர்ந்து இங்கே சொன்னீங்க, யூடியூப் இருக்கிறனால, நீங்கள் என்ன சேனல் இருக்கிறனால, சோசியல் மீடியா இருக்கிறனால, தனி மனிதர்கள் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் ஒரு படம் அது எந்த மாதிரியான கதைக்களம், எந்த மாதிரியான அரசியலை பேசினாலும் அதில் ஏகப்பட்ட அரசியல், எல்லா ஏகப்பட்ட மனிதர்கள் முரண்பட்ட அரசியல் உடையவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த அரசியலை படம் எடுக்கிறாங்க. அவர்களுக்குள்ள முரண்பட்ட அரசியல் இருக்கும், ஆனால் அதையெல்லாம் சேர்த்து தான் ஏதோ ஒரு வகையில் அவங்க பேசி பேசி காம்ப்ரமைஸ் ஆகி அவனுக்கு புரிய வச்சு இவனுக்கு புரிய வச்சு எல்லாரும் பேசி அந்த திரைக்கதையை உருவாக்கி ஒரு படம் எடுக்கும். அப்போ அவங்க ஒரு படம் எடுப்பாங்க, அதுக்கு நம்மலாம் பேசி அதுக்கு ஒரு மகிழ்ச்சி பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் அந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, அமீர் சார் இருக்காரு, சேரன் சார் இருக்காரு, நாங்கள் மூணு பேரும் டிஸ்கஷன் உட்கார்ந்தோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு மூணு பேரும் மகன் வரும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அமித் ஷா உருவாக்குற கேரக்டரை நான் மகன் வைப்பேன், நான் உருவாக்குற கேரக்டரில் அமித் ஷா மகன் வைப்பாரு, இங்கே ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேர் உருவாக்குற கேரக்டரில் சேர் சார் மகன் வைப்பாரு. ஆனால் ஃபைனலி எங்கள் மூணு பேரும் அந்த படைப்பு வெளிவரும்போது அது மக்களை எப்படி போய் சென்றடைஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது அமித் ஷா என் கையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சேரன் சார் என் கையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவ்வளோதான் நடக்கும். ஓகேங்களா, இது வந்து ஒரு டிஸ்கஷன் தான். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், எதிராக உருவாக்குகிறவருக்கும் தெரியும், ஆதரவாக உருவாக்குகிறவருக்கும் தெரியும், எது வேண்டும் எது வேண்டாம் என்று தெரியும். ஓகேங்களா, நாம உணர்ச்சி வச அதாவது என்னன்னா நமக்கு கடமை இருப்பவர்கள், தொடர் கடமை இருப்பவர்கள், தொடர்ந்து நீடிக்கும் நினைப்பவர்கள், நினைத்திருக்க நினைப்பவர்கள், தொடர்ந்து இத்தோட முடியாது, இது இதோட ஆழம் தெரிந்தவர்கள் அமைதியாக நீந்த வேண்டிய தேவை இருக்கிறது. எவ்வளவு பெரிய அலை அடித்தாலும் கரை கடக்க விரும்புபவர்கள் இந்த ஆழத்தை புரிந்து கொள்ள நினைப்பதை சமூகமும் பின்னாடி காலமும் முடிவு செய்யும், ஆனால் அரசியல் பேசுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதுதான் ரொம்ப சாத்தியமான உண்மை. ஏன்னா இங்க எல்லாரிடமும் எல்லா விஷயமும் இருக்கு, வாழ்வாதாரம் எல்லாமே இருக்கு, இருந்தாலும் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்திலிருந்து, சம்பாதிக்கும் புகழிலிருந்து, தான் சம்பாதிக்கும் ஏதோ வகையிலிருந்து, தனக்கு தான் செய்ய வேண்டிய சின்ன குற்ற உணர்ச்சியின் அடிப்படையில் தான் இங்க அரசியல் பேசிட்டு இருக்கோம். எல்லாருமே அரசியல் பேசுவதற்காகவே வாழ்வு வந்தவங்களாம் கிடையாது, யாருமே ஏதோ வகையில இங்கே கிளியாக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கவங்க தான் நிறைய பேர். இதுக்கு நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை நம்பி தான் அவங்க வந்து இயங்கிட்டு என்ன வழி இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வெளியே வந்து பேசுவீங்க, என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு இதுதான் குரல் கொடுப்பீங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வந்து நம்ம அப்படி நினைக்கிற ஆட்கள்லாம் உயரமான இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா, அது ரொம்ப சாத்தியமா நடக்கும் நிச்சயமா. நான் ரொம்ப கண்ட்ரோல் ஆகுது இன்னைக்கு, ஏன்னா அமித் ஷா பேசக்கூடாது, அங்கிருந்தே அமித் ஷா கொடுத்தே இருந்தாரு. ஏன்னா நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நான் உண்மையிலே சொல்கிறேன், பெரிய இயக்குநர்கள்ட்டேருந்து, சினிமா எழுத்தாளர்கள்ட்டேருந்து, பொதுமக்கள்கிட்டருந்து, இன்றைக்கி யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்க நிறைய பொதுமக்கள்கிட்ட வந்து, அவங்களோட ஆக்ரோஷத்துலேருந்து எதிர்ப்பு அல்லது வந்து ஆதரவு, இவங்க பேசுகிறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுருக்கோம். நாம் என்ன செய்யணும்னு நம்மளை யோசிச்சு வைக்கிறாங்க, நம்மகிட்ட என்ன தேவைன்னு யோசிச்சு வைக்கிறாங்க. நாம் ரொம்பவே கவனமாக, ரொம்பவே அமைதியாக, ரொம்பவே வலிமையாக நீச்சல் போட வேண்டிய தேவையை உணர்த்தியிருக்காங்க. அது நிச்சயமா வந்து எல்லா கலைஞர்களுக்கும் புரியுது, எனக்கு மட்டும் கிடையாது, பின்னாடி வரப்போற எல்லா இயக்குநர்களுக்கும், எல்லா திரைப்பட நடிகர்களுக்கும், எல்லா எழுத்தாளர்களுக்குமே இது போகும். நீங்கள் உங்களோட பாடுபொருளை தீர்மானிப்பவராக இன்னொருத்தர் இருக்க முடியாது அப்படிங்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியும். ஓகேங்களா, அதனால வந்து நிச்சயமா பெரும் வலிமையோடு எல்லா படைப்பாளிகளும் இயங்க வேண்டிய காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கோம். நிச்சயமா அந்த வலிமையை இந்த சமூகம் கொடுத்து கொண்டே இருக்கும். தமிழ் குடிமகன் பெரு வெற்றி பெற இந்த டீம்ல, அப்போ மியூசிக் டைரக்டர் சிஎஸ் சாம், எனக்கு சாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட இன்டர்வியூ டைம் பார்த்தேன்,
அவள் பையனை பற்றி பேசியிருந்தார். ரொம்பவே ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் தெரியும், இப்போ பேசும்போதே தெரிஞ்சு அவர்கிட்ட வந்து அவ்வளோ எளிமையான விஷயங்கள் இருக்கு. அவட ரஞ்சித் ஜெயக்கூடிய அண்ணன் ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டு அவரோட க்ளோஸ் பண்ணிட்டு அவள் அடிக்கடி சொல்லுவாங்க, சிஎஸ் கூட ஒர்க் பண்ணு, சிஎஸ் கூட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஒரு நாள் கண்டிப்பாக. ஏன்னா அவர்கிட்ட ஒரு யதார்த்தம் இருக்குது, எளிமை இருக்குது, கதைகளை தேடி கதைகள் கிடைக்காதான ஒரு இயக்கம் இருக்குது. நிச்சயமாக அவருக்கு இந்த படம் ஒரு இந்த படத்தை பற்றி அவர் ஒரு புரிதலில் பேசினார். அதில் ரொம்ப பவுட்ரே இல்லை. இந்த படத்தை பற்றி ஒரு புரிதலில் பேசினாங்க. அது பவுட்ரு போட சினிமா ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கவங்க வச்சு டக்குன்னு பவுட்ரு போட்டுற முடியும், ஏன்னா எல்லாருமே வேணும்ல. அவர் பவுட்ருலாம் பேசினார். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிடிப்பு எனக்கு இருக்குது. நிச்சயமாக அவருக்கும் வாழ்த்துக்கள். இங்கே வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் இருக்கு. எல்லோருமே இந்த படம் வெற்றி பெற்று எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல பெயரையும் புகழையும் வெற்றி கொடுக்க அவரோட வாழ்த்துக்கள். நன்றி.